ஆர்மி, நானும் இந்தியன் ஆர்மி பேக்ரவுண்ட் தான். ஸோ அதனால பார்த்தேன் சீதாராமம் அளவுக்கு. அது கிட்டத்தட்ட நம்ம தமிழ் சினிமாலாம் நல்லா இருந்துச்சு சீதாராமம். அவங்க ரியலாக இருந்தவங்களுக்கு நன்றி சொல்லணும், அவ்வளோதான். வி லவ் யூ எஸ்கே. இவ்வளோ நாள் என்டர்டைனராக பார்த்துருப்போம் அவரை, இப்போ வந்து பர்ஃபார்மராக பார்க்குறோம். சூப்பர் போட்டிருக்க எஃபோர்ட், என்டையர் டீமுக்கே வந்து ஒரு ஆட்ஸ் ஆஃப். இவ்வளோ பெரிய ஒரு வீரரோட ஒரு ஹிஸ்ட்ரி இப்போ வந்து நமக்கு தெரிய வந்திருக்கு. ஆட்ஸ் ஆஃப் டீமுக்கும் கார்த்திகேயன் சாய் பல்லவி கிட்ட வந்து எனக்கு என்ன ஆனாலும் நீ வந்து அழுகக்கூடாதுன்றது ரொம்ப நல்லா இருந்தது. சாஸ்திரி ஹார்ட் ஃபெல்டிங்காக இருந்தது. நாட்டுப்பட்டோட இருக்காரு. நல்லா இல்லை தல, லவ்வா நல்லா இருக்கு, ஃபீலிங்ஸா. அவர் நடிச்ச அந்த ஆக்ஷன்லாம் நல்லா இல்லை. வெளில ஃபர்ஸ்ட் அந்த ஆக்ஷன் கிங்லாம் எடுக்க சொல்லுங்க. ஒரிஜினல் ஸ்டோரி தான் இவர். சென்டிமெண்டா வயசாவும் நல்லா இருந்தது. அவங்களோட ட்ரூ ஸ்டோரி கடைசியில் போடுவாங்க, அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது அவர் எடுத்திருக்க ஃபிசிக்கலாகவும் அவர் எடுத்திருக்க எமோஷனலாகவும் எடுத்திருக்க ரெண்டுமே வந்து 100 அவரோட பர்ஃபெக்டை கொடுத்துருக்காரு. அண்ட் சாய் பல்லவி ஆஸ் வெல், அவங்களுக்கு சாய் பல்லவி நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த குழந்தை கூட நல்லாவே நடிச்சிருக்கு. அடி பின்னிட்டார், நல்லா நடிச்சிருக்காரு, சூப்பராக நடிச்சிருக்காரு. வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மி ஒய்ஃப்ஸ்க்கு வந்து பெரிய ட்ரிபியூட்டு. இதுதான் படம் கரெக்டாக பண்ணிக்கலாம். சிவகார்த்திகேயன் வந்து ஒரு மெச்சூரான ரோல் பண்ணியிருக்காரு. ஆர்மி, நானும் இந்தியன் ஆர்மி பேக்ரவுண்ட் தான். ஸோ அதனால பார்த்தேன். அந்த காஷ்மீரில் வர சீன்ஸ் எல்லாமே எக்ஸாக்ட்லி சூப்பராக இருக்குது. அந்த மிலிட்ரி ஆப்ரேஷன் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ அண்ட் சாய் பல்லவி டெஃபினட்டாக அந்த இந்து ரோல் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு இந்து மேடம், அவங்க வந்து இந்த படம் இந்த பயோபிக் அப்ரூவ் பண்ணுறதுக்காக பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் சிவகார்த்திகேயன் இஸ் பெஸ்ட்டு, மாசீரோ ஆகிட்டார் அவர் தான். அடுத்த விஜய் அவர் தான், பர்ஃபெக்டாக இருக்கார். அவரோட அந்த ஃபிசிக்ஸ் அண்ட் அவரோட அந்த வாய்ஸ் அண்ட் என்டையராக சூப்பராக இருக்குது. இப்போ இந்த நிலைமைக்கு நம்ம நாட்டுக்கு ரொம்ப தேவையான படம், ரொம்ப நிலைமை நல்ல சார். காஷ்மீரில் பண்ணுறதெல்லாம் நல்லதில்லை, இல்லை சார், நம்ம நாட்டுக்கு நல்லதில்லை. எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத விளக்கிறத படம் தான் சார் இது. அது எல்லோரும் உணரணும், அவ்வளோதான். கரெக்டாக இருக்குது, பெயின் கரெக்டாக எக்ஸாக்டாக காமிச்சிருக்காங்க. இமோஷன் ஒருத்தர் இறந்து போனால் அந்த இமோஷன், அந்த டீம் ஒர்க்கு ரொம்ப நல்லாயிருக்கு. லாஸ்ட் வீக்கும் சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த படத்தை அப்படியே உண்மையாக கதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஒரு சினிமாட்டிக் ரியலாக பார்க்குற மாதிரி தான். இதோ ஃபர்ஸ்ட் டைம் மாசா இருந்துச்சு. நல்லா அழுதுட்டாங்க அவங்களாம், அவங்க நல்லா அழுதுட்டாங்க. நான் தனுஷ் பண்ணு, ஒய்ஃப் சிவகார்த்திகேயன் பண்ணு. யாரையும் சொல்ல முடியாது, பிகாஸ் தட் இஸ் ஃபிக்ஷனல் அண்ட் இது ரியல் லைஃப் பேஸ் பண்ணி எடுத்தது. அண்ட் போத் ஆர் நைஸ், அது ரொம்ப அதுவும் நைஸ் படம், இதுவும் ரொம்ப நல்ல படம். பட் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, திஸ் இஸ் ரியல் லைஃப் திங் அண்ட் அதை ரியல் லைஃப் வியூவில் பார்க்கணும். வெரி நைஸ், எக்ஸலண்ட், எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. அந்த ஆர்மிக்கான மெனக்கெடு அது நல்லா தெரியுது, டெஃபினட்டாக பார்க்கணும். இந்த திவாலி வின்னர் அமரன் தான். தேங்க்யூ. அந்த கடைசியில் சாய் பல்லவி அந்த டிஎஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது செம்மையாக இருந்துச்சுண்ணா, சூப்பராக இருந்துச்சுண்ணா. இந்தியன் ஆர்மியை காட்டிட்டாங்கண்ணா, சூப்பராக, தேங்க்யூண்ணா. செம்மையாக இருந்துச்சுண்ணா ஃபை கிளைமேக்ஸ்லாம். சீதாராமம் அளவுக்கு அது கிட்டத்தட்ட நம்ம தமிழ் சினிமாலாம் நல்லா இருந்துச்சுண்ணா. சீதாராமம் அளவுக்கு ஆமாண்ணா, தமிழ் சினிமாவில் இதுதான் சீதாராமம்ண்ணா. வரேண்ணா, தேங்க்யூண்ணா. படம் செம்மையாக இருக்கு, இப்போ பக்கா படம் இது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? ஜிவி பிரகாஷ் சாரோட மியூசிக் வந்து எக்ஸலன்ட். படத்தோட பூஸ்டே பெரிய மியூசிக் தான். ஃபர்ஸ்ட்லேருந்து எண்டு வேகம் ரொம்ப நல்லா இருக்கு, கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்க்கணும். திவாலி வின்னர் அமரன் படம் நல்லா இருக்கு, இப்போ நல்லா பார்க்க வேண்டிய படம் தான் அது. ஏன்னா அது ஒரு ஒரு இந்தியனும் பார்க்க வேண்டிய படம் அது. சோஜரில் மெயின் உண்மை கதை நல்லா இருக்கு, நல்லா எடுத்திருக்கான். அதை அந்த உண்மை சம்பவத்தையும் காட்டுறான் நம்மளுக்கு, அவருடைய வீடியோவும் காட்டுறான். ரொம்ப நல்லா இருக்கு படம், வெரி நைஸ் மூவி. அண்ட் திஸ் இன்ஸ்பயர்ஸ் பீப்புள் டு பிகம் லைக் ஆர்மி ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நிறைய இன்ஸ்பிரேஷன் கொடுக்கு, நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணுது. ஆக்சுவலாக செமையாக இருந்தது, ரெண்டு எல்லா ஆக்டர்ஸுமே நெயில் தேர் பர்ஃபார்மென்ஸ், செமையாக இருந்தது. எமோஷனலாக இருக்குது, நல்லா அழுதுட்டேன், நல்லா ரொம்ப நல்லா இருக்குது படம், மூவி ரியலாக இருக்கிறத நல்லாவே எடுத்திருக்காங்க, படம் சூப்பராக இருக்குது. நாங்கள் எஸ்கே ஃபேன் வரையா, ஸோ அதனால எஸ்கே நல்லா தான் இருக்கும் அவங்க மூவி. இந்த இந்த மூவி இன்னும் செம்மையாக இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட் சீன் தான் ரொம்ப எல்லாருக்குமே ஒரு எமோஷனல் ஆகிடுச்சு, செம்மையாக இருந்துச்சு. தட் அதில் எமோஷன்ஸ் இருக்கணும் இல்லை, ஒரு ஆர்மி, ஒரு பேட்ரியாட்டிசம், எல்லா எமோஷன்ஸும் இருக்கணும்னு ஐ ஃபெல்ட் பர்சனலி. ஸோ வெரி நைஸ் மூவி ஆக்சுவலாக. எமோஷன்ஸ் நிறைய தான் இருக்குது, பட் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல நல்ல படம்ண்ணா, இந்த படத்தை அடிச்சுக்க யாராலையும் முடியாது. ஒன்னொருத்தவங்க லைஃப் இன்ஸ்பிரேஷனாக எடுத்து ஒரு படம் எடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வார்த்தைகள் அந்த டைரக்டருக்கு சொல்லணும், ராஜ்குமார் சார் அவருக்கு சொல்லணும். பக்காவாக பண்ணிருக்காரு, என்ன அவனை கிளைமேக்ஸில் சாவடிச்சு விட்றாங்க,
அது உண்மையாலே நடந்துக்கிட்டு இல்லைங்களா? பக்காண்ணா கடைசி வரைக்கும் அழுவும் இல்லைண்ணா, கண்ணு பண்ணா ரெட்டாக இருக்குங்களா? அழுவும் இல்லைண்ணா, சத்தியமாக அவங்க ரியலாக இருந்தவங்களுக்கு நன்றி சொல்லணும், அவ்வளோதான். உண்மை அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி நாங்கள் இந்த மாதிரி எக்ஸ்பெக்டே பண்ணலை. செம்ம ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க எஸ்கே வந்து. எங்களுக்கு தான் இந்த தீபாவளி வந்து செம்ம ட்ரீட்டாக அமைஞ்சிருக்கு. ஆமாம், செம்ம ஹாப்பி. எங்க ஆர்மி மேன் மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு, பார்க்கலாம் ப்ரோ, நல்லாயிருக்கு மூவி. எப்போவுமே பயங்கரம் அவங்க, இன்னும் செம்ம. என்னதான் அவங்க ரெண்டு பேர் தூரமாக இருந்தாலும் அவங்களோட டெலிபதி இன்னும் செம்மையாக கனெக்ட் ஆச்சு, பயங்கரமாக ரொம்ப பிடிச்சது எனக்கு. இந்த படத்துக்கு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் இன்றைக்கி. ஸோ ஃபஸ்ட் டே மார்னிங் ஷோவே கிடைக்கல, இங்கே எஸ்கே வந்தாங்க போல். ஸோ இப்போ கிடச்சிருக்கு, செம்ம ஹாப்பியாக இருக்கும் எல்லாருமே. அழுவும் பண்ணலண்ணா, நார்மலாக இருக்கிறப்பே நம்ம லைஃப்பை யோசிச்சு பார்த்தோம்னா அதே நார்மலாக இருக்கு. இந்த லைஃப்லாம் வாழ்த்துக்கள்ண்ணா, ஆர்மி மேனே எல்லாம் கடவுள் தான், கடவுளுக்கு மேலே அவங்க. அது எல்லாருக்குமே ஒரு எமோஷன், ரொம்ப எமோஷன் அது ஒன்று கொடுத்துச்சு. அதான் லாஸ்டில் மீதி எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. ஆமாம் ஆமாம், எனக்குமே நான் தான் பாத்ரூம் போயிட்டு வாஷ் பண்ணிட்டு வந்தேன். கிளைமேக்ஸும் சூப்பராக முடிச்சிருக்காங்க ப்ரோ. ஆனால் அது ஒரிஜினல் கிளைமேக்ஸானு தெரியல, பட் கிளைமேக்ஸும் நல்லா எண்டிங் முடிச்சிருக்கு. லாஸ்ட்டில் கொஞ்சம் கொஞ்சம் ஃபீலிங் வருது மூவி பார்க்கும்போது. ஃபைனலாக கொஞ்சம் லாஸ்ட் சென்டிமெண்ட் கொஞ்சம் நம்மளுக்கு எமோஷன் ஆகுது. மற்றபடி மூவி பக்காவாக இருக்கு, நல்லா பார்க்கலாம். ஐயோ அதோட மேலே, இது அதோட மேலே, வேற லெவல், வேற லெவல், வேற லெவல். சீதாராமன் ஓகே, பட் ஆனால் இது செம்ம ட்ரிபிள் ஃபோர் பயங்கரம் ஓகே. வி லவ் யூ எஸ்கேண்ணா. தேங்க்யூ. லவ் ஸ்டார்டிங் மட்டும்தான் ப்ரோ, ஃபஸ்ட்டு மட்டும்தான் லவ் கொஞ்சம் இது வருது, மீதி பேசிக் ஃபுல்லாகவே ஆர்மி, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்மி மூவி தான். நல்லாயிருக்கு, பார்க்கலாம் ப்ரோ. கிளைமேக்ஸில் என்னையே நேரமாக கண் கலங்கிட்டேன் ப்ரோ, ரொம்ப சூப்பராகவே எடுத்திருந்தாங்க, நல்லாயிருக்கு ப்ரோ. மஸ்ட் வாட்ச் தலை எல்லாருமே. ஆ சூப்பராக இருக்கு, ஒரிஜினல் ஸ்டோரி இல்லை ப்ரோ, அதனால் அவரோட இது அப்படியே எடுத்திருக்காங்க, நல்லா இருக்கு, பார்க்கலாம். படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, மஸ்ட் வாட்ச், நல்லா நிறைய தடவை பார்க்கலாம். சூப்பர் சார், சூப்பர். நான் சூப்பராக பண்ணியிருந்தேன், சாய் படவி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆகும் போது நல்லா இருந்துச்சு, ஃப்ளோவாக போச்சு, எங்கேயுமே ஒன்றுமே லாக் ஆன மாதிரி தெரிலண்ணா. பட் ஐ ஃபெல் தட் வே, ஐ டோன்ட் நோ வாட் அதர் பீப்புள் திங்க். தேங்க் யூ. நல்லாயிருக்கு, எதையுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை, ரொம்ப எமோஷனலாக இருக்குது. இந்த பசங்க பண்ணிட்டோம் தான் கொஞ்சம் கை தட்டி கொஞ்சம் இது பண்ணுறாங்களே தவிர, மற்றபடி சூப்பராக இருக்குது படம் எல்லாம், எல்லாம் சூப்பராக இருக்குது, எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை, எல்லாமே நல்லாயிருக்கு, பிடிச்சிருக்கு. எல்லாருமே நல்லா இருக்காங்க இந்த படத்தில், எந்த இது குறையும் இல்லை, அவ்வளோதான். ரொம்ப எமோஷனலாக இருக்குது, அவ்வளோதான். ஆமாம், சூப்பர் ஹிட் தான். வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போகணும்னா சூப்பராக இருந்தது படம், எல்லாரும் வந்து பார்க்கலாம். அவரோட லைஃப் அந்த விஷயம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஒரு வருஷம் ரொம்ப எமோஷன், இந்த பொண்ணுலாம் ரொம்ப அழுதுச்சு, ஸ்டார்டிங்லேருந்தே அழுதுட்டு எல்லாம் ஒவ்வொரு சீனுக்கும் அழுகையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, வேற லெவல். அவங்களும் சூப்பராக இருந்துச்சு, அதுவும் சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே ஓவரால் படம் சூப்பர். தேங்க்யூ.